ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மோட்டிவேஷன் மண்டே எபிசோடு 5. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம ரொம்ப முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, சமீபத்தில் ஒரு ஆய்வு வந்து சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்தியாவில் இருசக்கர வாகன விபத்தில் 20% வந்து பெண்கள் தான் இருக்கிறாங்க. அதில் 18% ஸ்கூட்டி ஓட்டுற பெண்கள் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது சமீபத்திய ஆய்வு. இன்னொன்று முக்கியமாக நம்ம ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இளைஞர்கள் வந்து 60% இளைஞர்கள் வந்து யாருன்னு தெரியுங்களா, 20 kids, அதாவது 2000 வருடத்துக்கு பின்பு பிறந்த இளைஞர்கள் தான் வந்து அதிகமாக இறந்துருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம், அதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணுறது, இன்னும் ஃபியூச்சரில் இது அதிகமாகிட்டே போனால் அது நம்ம எப்படி தடுக்கிறது, வாகன விபத்துகள் இளைஞர்கள் அதிகமாக ஆகுது, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது நீங்கள் நம்ம பேசலாம். ஃபஸ்ட்டு பெண்கள் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க, அதிகமாக ஸ்கூட்டி ரொம்ப அதிகமாக ஓட்டுறாங்க, எடுக்கிறாங்க ஸ்கூட்டி, முறுக்குனா ஸ்கூட்டி போகுது, அவ்வளோதான். நமக்கு வண்டி போனால் சரி, லெஃப்ட்டில் யார் வரா, ரைட்டில் யார் வரா, பின்னால் யார் வரா, முன்னால் யார் வரா, முன்னால் வர பிரேக் பிடிக்கிறானா, கட்டிலேருந்து எவனா ஒருத்தர் வரானா, இதெல்லாம் நம்ம பெண்கள் இப்போ பார்க்குறதே கிடையாது. எடுத்தால் ஸ்கூட்டியை நேராக போக வேண்டியது, அவ்வளோதான். இப்படி போ பக்கமாக சேலம் பைபாஸில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிள் தான். அந்த லேடியும் அந்த குழந்தையும் ரெண்டு பேரும் இறந்து போயிட்டாங்க. அந்த பொண்ணு ரைட்டில் லைட்டாக திரும்பி பார்த்துருந்தா அந்த ஆக்சிடென்ட் தவிர்த்துருக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா, அவங்க திரும்பி பார்க்கல, அந்த ஒரு காரணத்தினால வந்து ஆக்சிடென்ட் ஆகி அம்மா மகள் ரெண்டு பேரும் இறந்துடுறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்குறப்ப நமக்குமே ரொம்ப வருத்தமாக இருக்குது. அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம், அதாவது எதிர்பாராத விதமாக நடக்கிறதுங்கிறது வேறு, ஆனால் இந்த மாதிரி விஷயம் எல்லாமே நம்ம சின்ன சின்ன மிஸ்டேக் தான் பண்ணுறோம். சின்ன சின்ன மிஸ்டேக்னால் நம்ம வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை யோசிச்சுக்கிட்டு பல விதமாக போய்கிட்டே இருக்கோம். எப்போவுமே கான்சன்ட்ரேட் பண்ணி பார்க்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. அப்போ அது எப்படி பழக்கிறது அப்படின்னா, நம்ம மூளைக்கு பழக்க தேவையில்லை, நம்ம உடம்புக்கு, நம்ம கண்ணுக்கு நாம் அதை பழக்கிடணும். அது எப்படி பழகிறது அப்படின்னு கேட்குறீங்களா, முதல்ல பொண்ணுங்க எப்பவுமே தயவுசெய்து சொல்கிறேன், நீங்கள் சைக்கிளை ஓட்டி பழகாமல் ஸ்கூட்டி ஓட்டுறது தான் இதுக்கு அதிகப்படியான காரணம். எத்தனை பொண்ணுங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுன்னு சொல்லுங்க பார்க்கலாம், கண்டிப்பாக கிடையவே கிடையாது. சைக்கிள்லாம் என்னென்னு கேட்குற அளவுக்கு ஆகிப்போச்சு. அதனால தான் வந்து அதிக ஆக்சிடெண்ட் ஆகுறது காரணமே அதுதான். ஏன்னா நீங்கள் சைக்கிள் ஓட்டு பழகினீங்கன்னா தான் முதல் உங்களுக்கு தெளிவாக அந்த பயம் போகும். ஒரு ரோட்டில் போகிறப்ப நீங்கள் சைக்கிள்னாவே ஓரமாக போய் பழகுவீங்களா, ஆட்டோமேட்டிக்காக ஓரமாக போவீங்க. நீங்கள் சின்ன வண்டி ஓட்டுறதுனால உங்களுக்கு சைடில் யாராவது வராங்களா அப்படிங்கிறத நீங்களாக இல்லைனாலும் உங்கள் கண் ஆட்டோமேட்டிக்காக பார்க்கும். ஆனால் ஸ்கூட்டியில் ஸ்கூட்டியை டேரெக்டாக ஓட்டி பழகினீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் நடக்காது. நம்ம ஸ்கூட்டி எல்லாத்தை விட வேகமாக போகும், நம்ம ஓட்டை எடுத்து போய் தான் பார்ப்போம். அதே மாதிரி நீங்கள் சைக்கிள் ஓட்டுறப்ப ஒரு சின்ன ஒரு நடந்து போகிற ஓட்டை எடுக்குதுனா கூட ரைட்டில் தான் வருது, லெஃப்ட்டில் தான் வருது, இதெல்லாம் பார்த்து தான் ஆகணும், வர வழி இல்லை, பார்த்தா தான் நீங்கள் ஓட்டை எடுத்து போக முடியும். அப்படி நம்ம பேசிக்கை தப்பாக கற்றுக்கிட்டு அடுத்து உடனே டேரெக்டாக நம்ம மேலே போகிறதுனால மட்டும்தான் இப்போ அதிகப்படியான ஆக்சிடெண்ட் ஆகுது அப்படிங்கிறது இது என்னோட கருத்து. இது உண்மையும் கூட ஆய்வில் பார்த்தீங்களா, 60% வந்து யார், 20 kids தான். அதுக்கு என்ன காரணங்கிறது இப்போ சொல்கிற பாருங்க. அடுத்து நம்ம இளைஞர்களுக்கு வருவோம். இளைஞர்களுக்கு சொல்ல தேவையில்லை, இப்போ வர பைக்கெல்லாம் எவ்வளோ சிசி, அது கணக்கு வழக்கெல்லாம் போயிட்டுருக்கு. எவ்வளோ சிசி ஓட்டினா என்னங்க, வேகமாக ஓட்டினா தப்பா, வேகமாக ஓட்டினா தப்பே கிடையாது. அப்போ பசங்களாம் வேகமாக ஓட்டுறனால ஆக்சிடென்ட் ஆகிறாங்களா, கண்டிப்பே கிடையாது. கவனக்குறைவாக ஓட்டுறதுனால தான் ஆக்சிடென்ட் ஆகுது. வேகமாக ஓட்டுறதுனால தான் வந்து ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னா ரேஸ் ஓட்டுறவங்க எல்லாமே ஆக்சிடென்ட்டாக இறந்துறாங்களா என்ன, கண்டிப்பாக கிடையாது. அப்போது பசங்க அதிகமாக இதாகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அதுக்கு காரணம் பேரண்ட்ஸ் தான் நான் சொல்லுவேன். பேரண்ட்ஸ்னால் நீங்கள் வண்டி வாங்கி கொடுங்க தப்பு இல்லை, சம்திங் எந்த வண்டியாக இருந்தாலும் வாங்கி கொடுங்க, எவ்வளோ ப்ரைஸ் வேணாலும் போட்டு வாங்கி கொடுங்க, ஆனால் அவனுக்கு சரியாக ஓட்டை கற்றுக் கொடுங்க. ஓட்டை கற்றுக் கொடுங்க எப்படி, எங்கெங்கே பசங்க சொன்னால் கேட்குறாங்க, அவங்களெல்லாம் வண்டி வாங்கி ஓட்டிக்கிறானுங்க அப்படிங்கலாம், அப்படி இல்லை. நீங்கள் சின்ன வயசுலேயே மிகப்பெரிய தப்பு பண்ணுறீங்க, அது என்னங்கிற சொல்கிற பாருங்க. நீங்கள் சின்ன வயசில் சைக்கிள் ஒன்று வாங்கி தரீங்கள, அது என்ன சைக்கிள், அது 4 சக்கர சைக்கிள் அப்படி தானே. சைக்கிள்னாவே அது 2 சக்கர வாகனத்தை நீங்கள் 4 சக்கரத்தில் பழகிறீங்க. இந்த பக்கம் லெஃப்ட்டில் ஒரு வீலு, ரைட்டில் ஒரு சப்போர்ட் வீலு, நம்ம கற்றுக்கிறதே அதை வச்சு தான் கற்றுக்குறோம். ஏன்னா நமக்கெல்லாம் வேலையை ரொம்ப அதிகம், நம்ம குழந்தைகள் பார்த்துக்கல, டைம் இல்லை, அவனா சைக்கிள் ஓட்டி கற்றுக்கிட்டு அப்படின்ட்டு அதெல்லாம் ரொம்ப பெருமையாக வேறு சொல்லிக்கிறோம். நாம் பையனுக்கு 4 சக்கர இந்த என்னது சப்போர்ட் வீலுக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்துரு அப்படின்னு, இது வந்து பெருமையாக சொல்லிக்கூடிய விஷயம் இல்லை. இதெல்லாம் வந்து நம்ம கேவலமாக நினைக்கக்கூடிய விஷயம். நம்ம குழந்தைகளுக்கு அதை கூட சொல்லிக் கொடுக்க முடியாமல் தான் நம்ம அதை வாங்கி கொடுக்குறது அப்படிங்கிறது நமக்கே தெரியறதில்ல. அப்போது குழந்தைங்க எப்படி கற்றுக்கணும் அப்படின்னா, முதல்ல 90 kids பார்த்தீங்கன்னா, நானும் 90 kids தான் சொல்கிறேன், முதல் சைக்கிள் ஓட்டி பழகுன்னா முதல் குரங்கு படல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. அது இப்போ சுத்தமாக மறைஞ்சு போச்சு. அது எப்படி ஓட்டுறது அப்படிங்கிறத உங்களுக்கு கடைசியை சொல்லித்தரேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குரங்கு படல் ஓட்டி பழகிறப்போ அது ரொம்ப கஷ்டப்பட்டு ஓட்டி பழகுவோம், யாரோட சப்போர்ட்டும் இருக்காது. ஃபஸ்ட்டு நாமளாக டொக்கடிக்குன்னு சொல்லுவாங்க, முதல்ல டொக்கடிச்சு மெது மெதுவாக ஓட்டி பழகுவோம், அப்புறம் மெதுவாக கால் எடுத்து வைப்போம். இப்படி படிப்படியாக நாங்கள் குரங்கு படலை ஓட்டி, அதாவது 90 kids குரங்கு படல் வந்து சீட்டி மேலே உட்காந்து ஓட்டுறங்கிறதே மிகப்பெரிய ஒரு வரமாக இருக்கும், வரப்பிரசாதமாக இருக்கும், அந்தளவுக்கு இருக்கும்.
ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பைக்கு தான் ஓட்டுறேன், சைக்கிள் இல்லாமல் என்னென்னு கேட்குறான். அப்புறம் போய் எங்கேயாவது அடித்து ஆக்சிடென்ட் ஆயிடுது, ஏதோ ஒன்று ஆகி போயிடுது. அப்போது இன்னொரு விஷயம் பாருங்கள், அந்த குரங்கு படல் ஓட்டுறதுனால என்னென்ன ப்ளஸ் அப்படின்னா அவனுக்கு அந்த பயம் போயிடும். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, குரங்கு படல் ஓட்டுறது ரொம்ப கஷ்டமான வேலை. பைக்கு சைக்கிளை ஈஸியாக ஓட்டிடலாம், சீடி மேலே உட்காந்து ஈஸியாக ஓட்டிடலாம், குரங்கு படல் ஓட்டி போகிறது ரொம்ப கஷ்டமான வேலை. அப்போது ஆரம்பத்திலே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டான் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு ஈஸியான விஷயத்தை செய்கிறப்போ அவன் எந்த தப்பு பண்ண மாட்டான். அதே மாதிரி குரங்கு படல் ஓட்டுறதுப்போ வண்டியை பேலன்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். பேலன்ஸ் பண்ண முடிஞ்சதுன்னா அவன் எப்படி வேணாலும் இப்படி சாஞ்சு இப்படி சாஞ்சு வண்டி ஓட்டிட்டு போயிடுவான். ஆனால் நம்மளால் பேலன்ஸ் பண்ண முடியாமல் தான் ஒவ்வொரு ஆக்சிடென்ட் ஆகிட்டு இருக்கு. குரங்கு படல் ஓட்டுறப்போ பேலன்சிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி கான்சன்ட்ரேஷன் ரொம்ப அதிகமாக வேணும். அதாவது என்னென்னா, பழங்கால முறையை தயவு செஞ்சு யாரும் மாற்றாதீங்க, எதையுமே தயவு செஞ்சு கேவலமாக நினைக்காதீங்க. அதை நம்ம கேவலமாக நினைச்சோம் அப்படின்னா அதோட பாதிப்பு யாருக்கும் இல்லை, நமக்கு மட்டும்தான். அதனால் குழந்தைங்கள முறைப்படி தயவு செஞ்சு அந்த சப்போர்ட்டிங் இருக்கிற சைக்கிளை வாங்கி கொடுக்காதீங்க. நார்மலான சைக்கிள், சின்ன சைக்கிள் வாங்கி கொடுங்க. நாலு தடவை கீழே விழுந்து எழுந்திரிச்சா தப்பு இல்லை, சின்ன வயசில் விழுந்தால் எதுவும் ஆகாது. ஆனால் வயசானதுக்கப்புறம் விழுந்தாங்க அப்படின்னா உயிர் போயிடும் அப்படிங்கிறத நீங்கள் தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. குழந்தைகளுக்காக கொஞ்சம் டைம் ஒதுக்குங்க, வாழ்கிறதே குழந்தைகளுக்காக தான். ஆனால் யாரும் இப்போ நம்ம அதை சரியாக செய்கிறதில்லன்னு நினைக்கிறேன். அதனால் எப்போவுமே ரெண்டு சக்கர இருசக்கர வாகனம் பழகணும் அப்படின்னா ரெண்டு சக்கர சைக்கிள் வாங்கி கொடுங்க, நாலு சக்கர சைக்கிள் வாங்கி கொடுக்காதீங்க. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு குரங்கு படல் அப்படிங்கிறது கண்டிப்பாக நிறைய பேர் தெரியா இருக்கும், பேரண்ட்ஸ் கூட தெரியாமல் இருக்கும். ஏன்னா அடே குரங்கு படல் ஓட்டுறது எப்படின்னு சொன்னீங்கல, அது எப்படி ஓட்டணும் யாராவது சொல்லி கொடுக்குறதுன்னு கேட்குறது எனக்கு நல்லா தெரியுது. அதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன், வாங்க பார்க்கலாம். ஓகே பாருங்கள், முதல்ல குழந்தைங்களை நீங்கள் இந்த மாதிரி இருந்த சைக்கிள் இந்த மாதிரி சைக்கிளை வாங்கி கொடுத்துருங்க. ஃபஸ்ட் நீங்கள் எப்படி பழகிறீங்க அப்படின்னா, இந்த கம்பி இந்த மாதிரி நடுவில் இருக்கும், இந்த பைக் இல்லை சாரி கம்பி இல்லை. ஃபஸ்ட்டு இதான் குரங்கு படலுங்கிற பொசிஷன், இதுதான். எப்பா இது உயர வேறு வருது. குரங்கு படல் பொசிஷன் அப்படிங்கிறது இதுதான். இங்கே பார்த்தீங்களா, ரொம்ப பெருசாக இருக்குங்க, சைக்கிள் சின்னதாக இருக்குது, பார்க்குறது கொஞ்சம் முன்னப்பட சிரிப்பாக தான் இருக்கும். கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி கற்றுக்குங்க. ஃபஸ்ட்டு காலை இந்த மாதிரி ரைட் சைடில் எடுத்து வச்சு சொல்லுங்கள் சரிங்களா. டொக் அடிக்கிறது அப்படிங்கிறது இந்த சீட் கவருக்கு பார்த்தீங்கன்னா, இது ரைட் ஹேண்டில் இப்படி பிடிச்சிக்கணும், இப்படி பிடிச்சிக்கணும் குழந்தைங்க. இப்படி பிடிச்சிக்கிட்டு ஃபஸ்ட்டு இப்படி டொக் அடிச்சிக்கணும், இதே இப்படி டொக் அடிக்குமாங்க. இப்படி இப்படி அடிச்சு அடிச்சு காலை மெது மெதுவும் அப்படி எடுத்து வச்சுட்டே போகணும். இதான் டொக் அடிக்கிறது அப்படிம்பாங்க, புரிஞ்சுங்களா. அப்படியே கொஞ்ச நாள் போக போக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, குழந்தைங்களே அவங்களே ஆட்டோமேட்டிக்காக இப்படி காலை எடுத்து வைப்பாங்க. எப்படி பார்த்தீங்கன்னா, ஐயம்மா கொஞ்ச நாள் போக போக இப்படி கற்றுக்குறாங்க இல்லையா, இப்படி கற்றுக்கிட்ட குழந்தைங்க கொஞ்ச நாள் போக போக அவங்களே இப்படி காலை இப்படி எடுத்து வைப்பாங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி காலை எடுத்து வச்சு பாருங்க. நான் எடுத்து வைக்க அவ்வளோ சிரமமாக இருக்குது, குழந்தைங்க கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஆனால் கற்றுக்கிட்டாங்கன்னா இப்படி கொஞ்ச நாள் போக போக இப்படி இதோ பாருங்க. இந்த மாதிரி எனக்கே சொல்லித்தர ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்படி இதோ இந்த மாதிரி எடுத்து வச்சு இப்படி ஓட்டுவாங்க. இதுதான் போகிறங்க போடலு, இதோ இப்படிதான் ஓட்டுவாங்க. அவங்க கையெல்லாம் இங்கே இருக்கும், கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க பாருங்க, கை இப்படி பிடிச்சிருப்பாங்க, சீட்டில் ஒரு கை இருக்கும். இப்படி ஓட்டி பழகிறது தான் குரங்கு படல் சரிங்களா. ஃபஸ்ட்டு குரங்கு படல்னா குரங்கு படலை நல்லா ஓட்ட சொல்லுங்கள், அதுக்கப்புறம் ஏன் சீட்டு மேலே ஏறி உட்காரட்டும். இப்படி ஓட்டி பழகினாங்க அப்படின்னா தான் கண்டிப்பாக வந்து அவங்க நல்ல ஒரு இருசக்கர வாகனம் ஓட்டியாக வருவாங்க. ஓகேங்களா. ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ, லவ் யூ ஆல், பாய். அடுத்த ஒரு நல்ல டாபிக்கோட சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஒருவன் கார்த்திக். தேங்க்யூ.